ॐ श्री कामाक्षी देवी नमः। सौंदर्यलहरी 6वां श्लोकम्। धनुः धनुः पौष्पं मौर्वी धनुः पौष्पं मौर्वी मधुकरमये पञ்சவிசிகாஹ தனுஃபௌஷ்பம் மௌர்வி அப்படின்னு சொல்லலாம். தனுஃபௌஷ்பம் மௌர்வி மதுகரமை பஞ்சவிசிகாஹ வசந்த சாமந்தோ மலையமருதாயோதனரதஹ வசந்த சாமந்தோ மலையமருதாயோதனரதஹ ததாப்யேக சர்வம் ஹிமகிரி சுதே कामपि कृपाम् अपाङ्गते लब्ध्वा जगदिदमनङ्गो विजयते। धनुः पौष्पं मौर्वी मधुकरमयि पञ्जविसिकाः वसन्तः सामन्तो मलयमरुदायोधनरतः तथाप्येकः सर्वं हिमगिरिसुते कामपि कृपाम् अपाङ्गात्ते लब्ध्वा जगदिदमनङ्गो विजयते। அதான் எப்படி நான் கிரிசுதே ஹிமகிரிசுதே அவளோட கருணையினால் ஹிமவான் புத்திரி அவளோட கருணையினால் இந்த அவர் உயிர்ப்பிச்சை அனுகனுக்கு அவனுக்கு மன்மதனுக்கு கொடுக்குறார் உயிர்ப்பிச்சை. ஏன்னா பரமசிவனால் இருக்கப்படுறார் அவர். ஏன்னா அவருக்கு அகம்பாவம் வந்து விடுறது அந்த மன்மதன் இருக்குது. அதாவது அவனுக்கு அவனால் எல்லாரையும் ஜகத்தில் மட்டுமில்லை தெய்வங்களை கூட அவனால் என்ன வேணால் பண்ண முடியும். அவளை வந்து ஒருத்தருக்கொத்தர் இது பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு அந்த சாமர்த்தியம் அவனுக்கு இருக்குது மோகிக்க வைக்கிறதுக்கு அவளுக்கு அப்படின்னு அவனுக்கு அந்த கர்வம் வந்தோன்னே அவனை எரிச்சு விட்றார். சிவன்கிட்ட அந்த மாதிரி விளையாட்டுக்கு வந்தோன்னே சிவன் வந்து எரிச்சு விட்றார். எரிச்சோன்னே அவர் ரதி வந்து ரொம்ப அவரோட ஒய்ஃப் ரதி வந்து ரொம்ப அழறா. அப்போது அம்பாள் வந்து அம்பாளுக்கு பின் எப்போதுமே கருணையாச்சே இந்த கருணையமையான அம்பாள் என்ன பண்ணுறா உயிர்ப்பிச்ச தரேன் அப்படிங்கிறா. ஆனால் அனங்கன் உனக்கு அங்கமே இருக்காது உனக்கு ஆனால் அதொன்றும் கிடையாது ஆனால் அட் த சேம் டைம் உனக்கு வந்து அந்த இது பண்ண முடியும் உன்னோட அந்த லீலையை பண்ண முடியும் மோகிக்க வைக்கிறதுக்கு முடியும் அந்த லீலை பண்ணுறதுக்கு மற்ற ரெண்டு பேரை ஜகத்தில் உன்னோட இதை ஏன்னா சிருஷ்டிக்கு அதுக்கெல்லாம் வேணும் அதனால் அது பண்ண முடியும் ஆனால் உனக்கு உடம்பு இருக்காதுங்கிறா. ஆனால் ரதிக்கு வந்து வரம் கொடுக்குறா உனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியும் அழகாக தெரியும் அவன் எப்படி அவனை ஆறு பார்த்தாலும் மயங்குவான் அந்த மாதிரி. அப்போ அந்த உனக்கு மட்டும் உன்னோட பர்த்தாவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அங்கத்தோடு பார்க்கறதுக்கு அந்த வரம் கொடுக்குறா தேவி. இந்த தேவியோட கருணையினால் இந்த மாதிரி வந்ததுனால அவன் வந்து என்ன பண்ணுறா கேட்டால் அப்படியே மாறி விடுறார். அவருக்கு வந்து அந்த தேவியாலேயே நமக்கு இந்த இது கிடச்சிருக்கு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்ததுனால அந்த மண்டகனும் அகம்பாவம் எதுவுமே இல்லாமல் அவரோட வேலையை ஆரம்பிக்கிறார். அப்புறம் அப்போ அந்த கையில் வந்து என்னெல்லாம் வச்சுட்டுருக்கார் அவர் கையில் வந்து எல்லோரும் போருக்கு போகும்போது எல்லோரும் அவர் பெரியவா சொல்கிற மாதிரி தமாஷா பெரியவா சொல்கிறார். அவன் கரும்பு வில்லு வச்சுட்டுருக்கா காமாட்சிங்கிற மாதிரி அவன் கரும்பு இது பண்ணி ரொம்ப திதிப்பானது அந்த உலகத்திலே வச்சு ரொம்ப திதிப்பானது அந்த கரும்பு வில்லு வச்சுட்டுருக்கான். ஆனால் வந்து இதுக்கு வந்து இரும்பால் உள்ளதை வச்சுட்டு போவாள் யுத்தத்துக்கு. இவன் வந்து கரும்பு வில்லு. அப்போ எந்த யுத்தத்துக்காகவும் போகிறான்னு கேட்டால் எல்லாரோட மனசுக்குள்ளே ஒரு கலகத்தை உண்டாக்குறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளை ஸ்னேக வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அதுக்கு அவனு அப்போ அதனால் அந்த வில்லாகப்பட்டதுக்கு புஷ்பத்தால் அப்புறம் அந்த வில்லை வளைக்கப்பட்டது அச்சா. அப்புறம்
இந்த வண்டுகளோட வரிசைகளாக இருக்கப்பட்ட பானங்கள் அஞ்சு பானம் தான், அஞ்சு பானங்கள் தான், அது வந்து வண்டுகளோட வரிசைகள் மாதிரி அந்த அஞ்சு பானங்கள். அப்புறம் எந்த எந்த சமயத்தில் அவன் வந்து இந்த இதெல்லாம் இந்த ஆசையெல்லாம் கலப்புவன்னு கேட்டால், மன்மதன் அவனோட வேலையை பண்ணுவன்னு கேட்டால், வசந்த காலத்தில் வசந்த ருதுவில் அந்த மாதிரி பண்ணுவனான். அப்போ அந்த வேலையெல்லாம் அவன் பண்ணின்னு இருக்கான். அதனால் அவனுக்கு அந்த அகந்தை போனன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிவன் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணி அவனுக்கு உயிர் எடுத்துட்டு, அப்புறம் அந்த உயிர் பிச்சை அம்பாளோட கருணையினால் கொடுத்து அதெல்லாம் பண்ண வைக்கிறார். அதுலேருந்து அவனுக்கு அந்த அகம்பாவம் போயிடுறது. அதனால் அவனுக்கு தெரியறது அம்பாளோட கடைக்கண்ணால் தான் நமக்கு இது இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியறது அப்படின்னு சொல்லிட்டு மகா பிரிவாதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்கார். அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். அப்புறம் அதனால் இது ஃபுல்லாக அந்த மன்மதனோடு அந்த 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 ஸ்லோகத்தை பற்றி இப்போ இது பற்றி அவனுக்கு எப்படி வந்தது உயிர் பிச்சை வந்து அந்த அம்பாளோட இந்த இதனால் எப்படி வந்தது, அவன் வந்து புஷ்ப வில்லு அதெல்லாம் தான் தனுசு அதெல்லாம் வந்து எல்லாமே அந்த மாதிரி லைட்டாக உள்ள திங்ஸால் தான், ஃப்ளவர்ஸால் புஷ்பத்தால் தான் அந்த மாதிரிலாம் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகப்பிரிவா அதுக்கு அர்த்தம் கூட சொல்லியிருக்கார் ரொம்ப அழகாக.